போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நாட்டு வாழ்த்து. திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றிலை தீது தீர்ந்தனை நீர்வளஞ்சாந்தனை மறுவு செய்களின் நற்பயன் மல்குவை வளனின் வந்ததோர் பயனிரும் வாழ்ந்தனை பெருகும் இன்பமுடைய முடையை குறுநகை பெற்றொழிந்தனை பல்பணி பூண்டனை இரு நிலத்து வந்தெம்முயிர் தாங்குவை எங்கள் தாயினின் பதங்கள் இறைஞ்சுவாம். இப்பாடலை இயற்றியவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார். திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றில்லை, அதாவது செல்வம் நிறைந்த தனக்கு ஒப்பிட்டு கூற முடியாத உயர்வினை உடைய, தீது தீர்ந்தனை நீர்வளஞ்சாந்தனை மறுவு செய்களின் நற்பயன் மல்குவை. இங்கு மறுவு வந்து பொருந்திய, செய்கின்றது வயல், அதாவது வயல் சூழ்ந்த நற்பயன்கள் நிறைந்த வளமான பசுமையான வாழ்ந்தனை பெருகும் இன்பமுடைய குறுநகை என்பது இங்கு புன்னகை பெற்று ஒளிர்ந்தனை பல்பணி பூண்டனை பல அணிகலன்கள் பூண்டனை இருநிலம் என்பது பெரிய பூ உலகு எம்முயிர் தாங்குபவை. எம்முயிர்னா நம்மளுடைய உயிரெல்லாம் தாங்குகின்ற எங்கள் தாய் நின் பதங்கள் இறைஞ்சுவாம், எங்கள் தாய் நாடே நின் பதங்கள் வணங்குவோம் அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியார் சொல்கிறார். இந்த பாவகை வந்து என் சீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். எட்டு சீர்கள் வரதுனால இது என் சீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். இப்பாடலை இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவார். அவர் பாடல்கள் பாரதியார் கவிதைகள் எனும் தலைப்பில் தொகுக்கப்பெற்று வெளிவந்துள்ளன. அந்நூலில் தேசிய கீதங்கள் என்னும் பகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் வந்து தேசிய கீதங்கள் என்னும் பகுப்பிலிருந்து பாடல் வந்துட்டுருக்குது. வங்க மொழியில் பக்கிம் சந்திர சட்டோபாத்தியார் எழுதிய வந்தே மாதரம் என்னும் பாடலின் மொழிபெயர்ப்பே இப்பாடலாகும். இது வந்து சட்டோபாத்தியார் எழுதிய வந்தே மாதரத்தோட மொழிபெயர்ப்பு. தேசிய கவி என்று போற்றப்படும் பாரதியார் எட்டயபுரத்தில் 11/12/1882 சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் மகனாக தோன்றினார். இவர் வந்து 1882 பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் வந்து சின்னசாமி ஐயர், தாயார் பெயர் வந்து லக்குமி அம்மாள். இளமையிலேயே கவி பாடும் திறன் பெற்றிருந்தார். அவர் பாடல்கள் வெள்ளையர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களின் உள்ளங்களில் விடுதலை வேட்கை என்னும் காட்டுத்தீயை மூட்டும் அக்னி குஞ்சுகளாய் அமைந்தன. பாரதியார் மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராகவும் பின்னர் சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசமித்ரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் இந்தியா என்ற வார பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் திகழ்ந்துள்ளார். அதாவது இவர் வந்து மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சார் முதல்ல, அப்புறம் சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசமித்ரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் இந்தியா என்ற வார பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் திகழ்ந்துள்ளார். அவர் தமிழுக்கு வளர்ந்திருக்கும் இலக்கியங்களை படைத்தார். கீதையை மொழிபெயர்த்துள்ளார். மேலும் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகிய சிறு காவியங்களையும் படைத்துள்ளார். இவருடைய சிறு காவியங்கள் என்னென்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். கீதையை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இவர். இவர் 11/9/1921 அன்று மறைந்தார். இவர் வந்து 1882 பிறந்து 1921 வரைக்கும் வாழ்ந்தார். இலக்கண குறிப்பு. நிறைந்தனை, ஒன்றினை, தீந்தனை, சாந்தனை, வாழ்ந்தனை, பூண்டனை, இவை எல்லாமே முன்னிலை ஒருமை வினைமுற்றுகள். மறுவுசை வினைத்தொகை. பெருகும் இன்பம் இம்முறத்தினால செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். நற்பயன் பயனிறம், நன்மை கூட்டல் பயன், பசுமை கூட்டல் நிறம் அப்படின்னு வரதுனால பண்புத் தொகைகள். இது ரெண்டும். நன்றி, வணக்கம்.